ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான உலகக்கோப்பையில் நேற்று நடந்த லீக் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகள் வந்து மூழ்கினாங்க. இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றுட்டாங்க. 7 போட்டிகளில் விளையாடி ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்க தென்னாப்பிரிக்கா அணி தன்னுடைய அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின ஃபேஃப் டூ பிளேசிஸ் தங்களுடைய அணியின் தோல்விக்கு ஐபிஎல் தான் காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணினா 50 ஓவர் முடிவுக்கு 7 விக்கெட் இழப்பிற்கு 308 ரன்களை வந்து அடிச்சுட்டாங்க. தென்னாப்பிரிக்கா அணி இந்த உலகக்கோப்பையில ரொம்ப ஒரு வலுவான பவுலிங் யூனிட்டை கொண்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனாலும் இந்த தொடர் முழுக்க அவங்களோட பவுலிங் ரொம்பவே மோசமா இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா அந்த அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான ககிசோ ரபடா இந்த உலகக்கோப்பையில ரொம்ப ஒரு அபாயகரமான பவுலரா எதிர்பார்க்கப்பட்டாரு. இருந்தாலும் இந்த போட்டியில அவரு 10 ஓவருக்கு 65 ரன்களை விட்டு கொடுத்துட்டாரு. இது போல ஒவ்வொரு போட்டியிலுமே அவங்களோட முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே சுழப்பி வந்துகிட்டே இருக்காங்க. இது பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க அணியில பந்து வீச்சாளர்ல இம்ரான் தாஹிர் மட்டும் தான் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினாரு. அவருக்கு துணையா வேற எந்த ஒரு பவுலருமே எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு கொடுச்சல் கொடுக்கும் விதமா பந்து வீசல. அதுவே எங்களோட தோல்விக்கு காரணமாகிடுச்சு. அது மட்டுமில்லாத இந்த உலகக்கோப்பையில ரபடா ஒரு அபாயகரமான பவுலராகவே எதிர்பார்க்கப்பட்டாரு. ஆனா இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதும் அவரோட பந்து வீச்ச வீரர்களுமே சிறப்பா எதிர்கொண்டு விளையாடுறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா வீரர்களும் தொடர்ந்து ஐபிஎல் போட்டியில ரொம்ப நாட்களா விளையாடுறத வச்சு அவரோட பந்து வீச்சை எல்லாருமே எளிதா கணிச்சிடுறாங்க. அதனாலதான் தற்போது ரபடாவோட பந்து வீச்சுல ஒரு பெரிய தாக்கம் தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த போட்டியில தோத்து தென்னாப்பிரிக்க அணி லீக் சுற்றோடு வெளியேறுவதன் மூலமா 16 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அணி உலகக்கோப்பையில லீக் சுற்றோடு வெளியேறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகக்கோப்பை தொடங்குவதற்கு முன்பதாக பாத்தீங்கன்னா, மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரும் இந்த உலகக்கோப்பையில ரொம்ப எதிர்பார்க்கப்படுற வீரர்கள்ல பும்ரா, ரபடா, ரஷித் கான் இவங்க மூணு பேர்த்தையும் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் ரபடா இந்த உலகக்கோப்பையில எதிர்பார்த்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது உண்மை. அதையும் தொடர்ந்துதான் தற்போது அந்த அணியின் கேப்டனான ஃபேஃப் டூ பிளஸிஸ் ஐபிஎல் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுறது எங்களுக்கு பெரிய பின்னடைவே இருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.